சொந்தங்களே, அவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நபருக்கு பிறந்த நாள். அவருக்கு வாழ்த்துதல் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. யார் அவர், அவர் என்ன பண்ற, எதுக்காக, அவருக்காக மட்டும் ஒரு தனி வீடியோ தேவைப்படுது. எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லுவோம். ஏபிஜே கலாம் அவர்கள் ஒரு பொன்மொழி சொல்லியது உண்டு. பிறப்பு என்பது எல்லோர் வாழ்க்கையிலும் சாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்று தான், ஒரு சம்பவம். இறப்பு ஒரு சரித்திரமாக மாற்றப்பட வேண்டும் அப்படி சொல்லி சொன்னார். எல்லோரும் பிறக்கிறோம், எல்லோருமே இறக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் இங்கு என்ன செய்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிறந்துட்டார் அவரு, கிட்டத்தட்ட 43வது வருடத்திற்குள்ள நுழைறாரு. கடந்த ஒரு 10-12 வருடமா அவர் பிறந்ததற்கான ஒரு செயலை இங்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சஸ்பென்ஸ் தாங்கலைங்க, சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சொல்றேன், 2016 தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நான் தேடுறேன். அப்படி தேடிட்டு இருக்கும்போது இணையத்துல ஒரு நபருடைய பெயரை பார்க்குறேன். அந்த நபர் எழுதின மாடலை வைத்து தான் நான் முதலாக்கியை பதிவு பண்றேன். அந்த காலகட்டங்களில் நிறைய ஊழல்களை வெளியில கொண்டு வந்து செய்திகள் தொலைக்காட்சிகளில் ஃபேமஸான இருந்த அந்த நபர். அப்போ பார்க்கும்போது நான் நினச்சேன், இவருடைய தொடர்புலாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசித்த காலங்கள் உண்டு. நம்முடைய கூடுதல் வெறிகொண்டு தேடலில் தகவல் பொருள் உரிமை சட்டத்தை நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். அப்படிங்கிற போது காலம் என்னையும் அவரையும் இன்றைக்கு இணைத்திருக்கிறது. அப்பா சொல்லுப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவர் வேற யாரும் இல்லை, நண்புக்கினிய நண்பர், மதுரையை சேர்ந்த ஆர்டி ஆசிரியர், ஆர்டி ஆர்வலர் திரு ஹக்கீம் எம்பிஏ அவர்கள் தான். ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களாக இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தமிழகம் முழுவதும் கடத்தி கொண்டிருக்கிறார். 400 பக்கமான ஆர்டிஐ வகுப்புகள், 3000 மேற்பட்ட ஆர்டிஐ மனுக்கள், ஒரு புஸ்தகம், ஆர்டிஐ சம்பந்தமான 450 பக்கங்களை கொண்ட ஒரு புஸ்தகம். இது எல்லாவற்றையும் எழுதி இன்னைக்கும் தமிழகத்துல ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆர்டிஐ ஆர்வலரா வளம் வந்துட்டு இருக்கிறார். ஆர்டிஐ அப்படின்னா தமிழகத்துல ஒரு சில நபர்களுடைய முகங்கள் தான் நினைவு கூறும். அதுல ஆர்டிஐ சொன்னா ஹக்கீமோட முகம் யாராலும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருடைய மனதிலும் இன்னைக்கு தமிழகத்துல பதிந்திருக்கிறது அப்படின்னா மாற்று கருத்து கிடையாது. நான் ஒரு முறை ஹக்கீமோட வகுப்புல கலந்துக்கும் போது அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை குறித்து பேசிட்டு இருந்தார். நம்ம எங்கே வகுப்புக்கு போனாலும் நம்ம சுற்றி ஒரு 5 பேர் உட்காந்துருவாங்களா, நம்ம அந்த வகுப்பை கவனிக்க முடியாது. அன்னைக்கு நம்ம எப்படி இதை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஹக்கீம் பக்கத்துல அந்த மேடையிலே போய் பக்கத்துல உட்காந்துட்டேன். ஹக்கீம் பேசுறாரு, பேசும்போது யாரை குறித்து அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பந்தமா பேசுறாரு. உதம் சிங் அப்படிங்கிற இந்த சுதந்திர போராட்ட தியாகியை குறித்து பேசுறார். எனக்கு உண்மையிலே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை கடமைக்காக பேசுவதற்கும் உள்ளிருந்து பேசுவதற்கும் நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். தன் தேசத்தின் மீது இருந்த காதல் அவ்வளவு பெரியது என்று அந்த இடத்துல ஹக்கீம் வெளிப்படுத்தினாரு. உண்மையிலே நானும் கூடுதலா என் தேசத்தை காதலிப்பதற்கு அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த இடத்துல நாட்டுப்பற்று அப்படியே உண்மையிலே என்னை அறியாம பொங்கிட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஹக்கீமுடைய அந்த உணர்ச்சிகள் வெளியில காட்டினாரு. தேசத்தின் மீது காதல் கொண்ட ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னா ஹக்கீம். உண்மையிலே இந்த இடத்துல நம்ம பாராட்ட அஞ்சவே கூடாது, தயங்கவும் கூடாது. அப்படிப்பட்ட முக்கியமான நபர். 2016 அப்புறம் நம்ம ஆர்டிஐ கொஞ்சம் விசூரம் எடுத்ததுக்கு அப்புறம் ஹக்கீமை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு உருவாகும் போது ஹக்கீம் நம்மளோட ஒரு நாள் முழுவதும் நம்ம ஊர்ல செலிப்ரேட் பண்ணிட்டு போனார். அதுதான் முதல் சந்திப்பு. நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இனிமையான ஒரு சந்திப்பாக அமைந்தது. இந்த வீடியோல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், என்னன்னா, நம்மை கடந்து போன உறவுகளாக இருந்தாலும், நாம் கடந்து போன உறவுகளாக இருந்தாலும், நம் இருதயத்துல மறக்க முடியாத நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வச்சிருப்போம். அந்த மாதிரிதான் ஹக்கீமை வந்து நான் என்னுடைய மனசுல வச்சிருக்கேன். ஸோ அதை இந்த இடத்துல உங்கள் மத்தியில சொல்லுகிறேன். அன்பு கிணிய நண்பர் திரு ஹக்கீம் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய சேனலின்
நண்பர்களின் சார்பாகவும் 43rd பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் பல பணிகள் செய்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த காமன்மேன் முருகேசன் என்ற எளியவனின் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு தலைவா, மகிழ்ச்சி.